என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகேஸ்வரிக்கும் அசீமுக்கும் ஒரு சண்டை மாதிரி. என்னன்னா, சோ அந்த விக்ரமோட டீமுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஜட்மெண்ட் தப்பா கொடுத்ததால நம்ம அசீம் வந்து விக்ரம் டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். ஏன்னா நான் அதை கேட்டேன், நீங்க கேட்டும் ஜட்மெண்ட் மாத்தி கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. அவங்க சொன்னாங்க, அதை ஒரு பாயிண்டா சொல்லி நீங்க மார்க் குறைக்க முடியாதுன்றதுதான் அசீம் சொன்னாரு. உடனே ஜட்மெண்ட் தப்பு இதெல்லாம் சொல்லும் போது அசீம் வந்து, மகேஸ்வரி ஓவரா பேசிட்டாங்க, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, என்னோட ஜட்மெண்ட் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. போற போக்குல அவங்க சைலண்டா போயிருந்தா பரவாயில்ல, பட் போற போக்குல வந்து அசீம் வந்து நம்ம நியூஸ் ரீட் பண்ண வைக்கல, அதனாலதான் அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து விக்ரமன் வந்து அசீம் கிட்ட சொல்லிட்டோம்னா அசீம் டென்ஷன் ஆயிட்டு வெளியே போயிட்டு மகேஸ்வரி இருக்காரு, நீங்க யார அப்படி சொல்லீங்க, நான் அப்படிலாம் பண்ணல, அது ஒரு ஃபேக்ட், அது ஒரு உண்மை, நான் கேட்டேன், நீங்க கேட்காத விட்டது உங்க தவறு, நான் அது கேட்டதை உண்மையை நான் பதிவு பண்ணேன், அதுக்கு எல்லாம் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, நான் ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க ஜட்ஜிங் தப்பா கொடுத்துட்டு மத்தவங்க மேல குறை சொல்லாதீங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா கொடுங்க, நான் முதல் நாள்ல இருந்து கொடுக்குறேன், நீங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாவே கொடுக்க மாட்டேங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ற இடத்துல அங்க பதிவு பண்ணிட்டாரு, அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு வந்து பிக் பாஸ் அந்த நியூஸை பத்தி சொல்லும் போதே நீங்க நியூஸ் சேனல்லாம் ஒர்க் பண்ணிருக்கும் போது நீங்க தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அன்னைக்கு வந்து நீங்க இது இப்படிதான் படிக்கணும்ன்ற எக்ஸ்பிளனேஷனே ஃபர்ஸ்ட் நாள் நீங்க ஒழுங்காவே கொடுக்கல, இதெல்லாம் தெரிஞ்ச போது 3 மார்க் தான் வாங்கணும், அப்ப உங்களுக்கு தெரியாது, இப்ப வந்து தெரியுதா மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. மறுபக்கம் வந்து மைனா ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, என்னன்னா, சோ நேத்து ஜனலட்சுமி வந்து டிஆர்பி ரேட்டிங் கொடுக்கும்போது நீ குறுக்குல போய் பேசினதுக்கு அது அவ பண்ணது தப்புன்னு நீ வந்து என்ன கேட்க சொன்ன, கேட்ட அதெல்லாம், அப்ப இன்னைக்கு நம்ம டிஆர்பி கொடுக்கும்போது நீ போய் குறுக்குல போய் அவங்களுக்கு பேசினது தப்பு தானேன்றதுதான் கேட்டாங்க. அதுக்கு அசீம் சொல்றாரு, நேத்து அவங்க சொன்னது வந்து ஒப்பீனியன், இன்னைக்கு வந்து நான் சொன்னது ஃபேக்ட், நடந்தது நடந்ததுதான் சொல்ல முடியும், அது வந்து ஒப்பீனியன் எல்லாம் ஏத்துக்க முடியாதுன்றது ஒரு கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் நீ உடனே இவங்க சொல்லிடுறாங்க, அது அதே தனலட்சுமி பண்ணா ரத்தம், நீ பண்ணா தக்காளி சட்னியான்ற மாதிரி பேசிடுறாங்க. பட் அசீம் வந்து அவங்களோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பட் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, சோ விக்ரமனும் அசீமும் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்க டைம்ல மகேஸ்வரி வந்து பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருங்க, இதுதான் நடந்தது, சோ நாங்க வந்து வாலண்டரியாலாம் ஒரு படிக்க வேணான்னு சொல்ல, இதுதான் நடந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடுது. திருப்பி அவங்க வேணத்துக்கிட்டே தான் விக்ரம் பண்ணாங்க, நேத்து நீங்க மார்க் இந்த மாதிரி குறைச்சதால இன்னைக்கு உங்களுக்கு குறைச்சு விட்டுருக்காங்க, நேற்று மணிகணன் கூட இந்த பண்ணதால நீங்க இந்த வாட்டி பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு குறைச்சு விட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. உடனே அங்க விக்ரம் ரைஸ் ஆகி திருப்பி விக்ரமன் மகேஸ்வரி சண்டை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் விக்ரமன் இதெல்லாம் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி வேணுத்துக்கிட்டே பண்ணீங்களா தப்புங்க, பாத்துங்க, நான் வந்து எனக்கு நியாயமா பட்டாதான் கொடுப்பேன், நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி விக்ரமன் சொல்லிடுறாரு. உடனே மகேஸ்வரி கேட்கறாங்க, இந்த இடத்துல எவ்வளவு ஜாலியா யோசிக்கிறாங்க பாருங்க, நாளைக்கு வந்து ஜட்மெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, நாங்க ரெண்டாவது கொடுக்கணும், ஏன்னா அவங்க இவங்க அதிகமாக கொடுத்தாங்க, கம்மி பண்ணிட்டு இவங்க ஜெயிச்சுட்டு போயிடலான்னு மகேஸ்வரி பிளானா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சிக்க போறது மகேஸ்வரி டீம் தான், ஃபர்ஸ்ட் அவங்க தான் டிஆர்பி கொடுக்க போறாங்க, ரெண்டாவது ரக்ஷிதாவும் கொடுக்க போறாங்க, ரக்ஷிதாவும் இந்த வாட்டி இது பண்ணிட்டாங்க. சோ நாளைக்கு இருக்குது ஆப்பு மைனா டீமுக்குன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.